Hello friends, welcome to Cook with Jeeva. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் லேசாக கட் பண்ணி வச்சுருக்கங்க, அதை சேர்த்துக்கலாம். இந்த ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. இது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பூண்டு பச்சை மிளகாயெலாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூடவே 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படியே வதக்கிக்கலாங்க, எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இது கூடவே 1/4 கிலோ கத்திரிக்காய் நல்லா நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க, இந்த சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிரேவி வர்றதுக்கு நல்லா இருக்குங்க, அதனால் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ எண்ணெயிலே இந்த மசாலாலாம் கலந்து விட்டு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் சரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துட்டுருக்குங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காவை அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கத்திரிக்காய் லைட்டாக அப்படியே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா கிரேவி நல்லா கிடைக்கும். நம்ம கரம் மசாலா இப்போ தான் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ கரம் மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.